ஹிண்டன்பர்க் அறிக்கை எதிரொலியாக அதானி குழுமத்தின் பங்குகள் சரிவை சந்தித்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பங்குச்சந்தைகள் சரிவில் இருந்தன, பிறகு மீண்டன, கொஞ்சம் ஏற்றத்தை சந்தித்திருக்கின்றன. தற்போதைய நிலவரம் என்ன, என்ன போக்கு? நிச்சயமாக இன்று காலையிலே வர்த்தகம் தொடங்கிய போது பங்குச்சந்தைகள் இறக்கத்துடன் காணப்பட்டன. ஹிண்டன்பர்க் அறிக்கை, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், இதனால் பங்குச்சந்தைகளிலே கடும் விளைவுகள் இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த அளவுக்கு சரிவு இல்லை. அதை தவிர நேரம் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சரிவிலிருந்து மீண்டு இந்திய பங்குச்சந்தைகள் தற்போது உயர்வுடன் வர்த்தகமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே ஒரு முறை ஹிண்டன்பர்க் அமைப்பு அடானி குழுமத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட போது எந்த அளவுக்கு அடானி குழுமத்தின் பங்குகள் சரிந்தனவோ, இந்திய பங்குச்சந்தையிலே தாக்கம் ஏற்பட்டதோ, அந்த அளவுக்கு இந்த முறை தாக்கம் ஏற்படவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த முறை செபி அமைப்பின் தலைவரான மாதிரி புக்கை ஹிண்டன்பர்க் நிறுவனம் குறிவைத்திருக்கிறது. ஆனால் அந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே அவர் தனது தரப்பு விளக்கங்களை அளித்துவிட்டார். என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அதில் ஒவ்வொன்றுக்கும் பதில் அளித்து விட்டார். எந்தெந்த நிறுவனங்களிலே அவர் முதலீடு செய்திருந்தாரோ அந்த முதலீடுகள் எல்லாம் செபி நிறுவனத்தின் தலைவராக மாதவி பொறுப்பேற்பதற்கு முன்பாக செய்யப்பட்டவை. ஆகவே அதன் பிறகு அவர் அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆகியவற்றுடன் தன்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொண்டுள்ளார் என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கிற விஷயம் வரவில்லை என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அவர் மற்றும் அவரது கணவர் இரண்டு பேருமே இந்த அறிக்கையில் உள்ள பல்வேறு விவரங்களை மறுத்து பதிலளிக்க அளித்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செபி அமைப்பும் ஒரு அறிக்கை அளித்திருக்கிறது. அந்த அறிக்கையிலும் இவர்கள் கூற்று சரி என சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிண்டன்பர்க்கு எதிர்ப்பு, செபி தலைவருக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அதே சமயத்திலே அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகள் இது தொடர்பாக விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை தேவை என வலியுறுத்தி வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் இன்று பாஜகவின் மூத்த தலைவரான ரவிசங்கர் பிரசாத் இதெல்லாம் இந்திய தேசத்தின் பங்குச்சந்தையை சீர்குலைக்க செய்யப்படும் சதி என குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வெளிநாட்டு சக்திகளுடன் இணைந்து இந்தியாவில் உள்ள சிலர் இத்தகைய நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள் என காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளை அவர் சாடியிருக்கிறார். ஆகவே இந்த சர்ச்சைகள் எல்லாம் தேவையற்ற சர்ச்சைகள், இந்தியாவுக்கு எதிராக, இந்திய பங்குச்சந்தைகளுக்கு எதிராக செய்யப்படும் சதி என பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு இதுவரை இந்த விஷயத்திலே எந்தவிதமான நிலைப்பாட்டையும் தெரிவிக்கவில்லை. நிதி அமைச்சகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மாதவி மற்றும் செபி அமைப்பு இதற்கான விளக்கங்களை அளித்துள்ளதால் நிதி அமைச்சகம் இதுவரை எந்தவிதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை. ஆனாலும் எதிர்கட்சிகளின் அழுத்தம் தொடர்ந்தால், ஒருவேளை இந்த விஷயம் நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டால், நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்றால், அந்த சமயத்திலே மத்திய அரசு குறிப்பாக நிதி அமைச்சகம் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கும் என அதிகாரிகள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்தார்கள். ஆகவே சர்ச்சை ஒருபுறம் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே இதற்கு முன்பு ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்திய பங்குச்சந்தையிலே ஏற்படுத்திய தாக்கத்தை இந்த முறை ஏற்படுத்தவில்லை. இதுவரை உள்ள நிலவரப்படி பங்குச்சந்தைகளிலே பெரிய சரிவு ஏதும் இல்லாமல் இருக்கிறது பூங்கொழி. ஆகவேதான் இந்த முறை சென்ற முறையைப் போல பெரிய தாக்கம் இருக்காது என பங்குச்சந்தையிலே பங்கேற்பவர்கள் கருதுகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.